போதுமா போதும். ஆமா நாதன் எங்க? பேங்க் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு கழுத கேட்டா குட்டி சவரு. அதான் எந்த சவருன்னு கேக்குறேன். வேற யாருங்க? எல்லாம் அந்த மகேந்திரன் தான். வேலைக்கும் போகாம எப்ப பாரு அவன் கூடவே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனை அடிக்கணுங்க. யாரு? மகேவா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஊரார் பிள்ளைய அடிச்சா ஒம்புள்ள திருந்துவான்னு யாராவது சொன்னாங்களா? சும்மா இருங்க, நானே வைத்தறிச்சல இருக்கேன். ஊட்டி வளர்த்தேன், கொடைக்கானல வளர்த்தேன்னுகிட்டு. வணக்கம். ஏங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம். உள்ள வரலாமா? வாங்க. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லங்க, நான் வரப்பே சாப்பிட்டு தான் வந்தேன். என்னங்க, நான் உங்களை கேட்டேன். போர்த்தி வேற. நீங்க உட்காருங்க, வாங்க. இல்ல இருக்கட்டும் சார், பரவாயில்ல. என்னைக்கு இல்லாம என்னைக்குன்னு பார்த்து வராத ஆள்லாம் வீடு தேடி வந்திருக்கு. வாங்க வாங்க, நான் கூட யாரோன்னு நினைச்சிட்டேன். உள்ள வாங்க. அம்மா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உங்க ஃபேமிலியும் நாதனையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. காஃபியா டீயா? காஃபியே குடுங்கம்மா, முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி விடுங்க. எடுத்துட்டு வர. பொண்ணு சரியான ராயங்காரியாம யாருடைய லவ் அதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. சரி அத விடுங்கம்மா, அத பத்தி பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பொண்ண பத்தி பேசுவோம். இப்ப நம்ம நாதனுக்கு பாத்திருக்கமே பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுமா, ஆம்பளைங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டா. ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, என் மூத்த பொண்ணை கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் உங்களை நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பணிவுனா அப்படி ஒரு பணிவுமா? அடக்கம்னா அப்படி ஒரு அடக்கம். எல்லாத்துக்கும் மேல இந்த லவ் இவ்வுன்னு எதுவுமே கிடையாது. சில குடும்பம்லாம் இருக்க பொண்ணுங்களை பெற்று அப்படியே விட்டுறாங்க. அது பார்த்து கண்ட பசங்களோட ஊரை சுத்துதுங்க. காதலிக்கிறேன்னு சொல்லுதுங்க, இன்னைக்கு ஒரு பையன் நாளைக்கு ஒரு பையன், ஆனா யாரையும் கட்டிக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். எது பேசுறதுனால நேரடியாக என்கிட்ட நீங்க பேசலாம். எதுக்கு பொம்பளை மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? பொம்பளைங்க மாதிரியா? உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு எங்களை எட போடாதீங்க. உங்க வீட்டு பொண்ணு லட்சணம் தான் ஊர் பூரா தெரியுமே. இவர் சொன்னதுல என்ன தப்பு? ஒவ்வொரு குடும்பமா கெடுக்கிறதுனா உங்க வீட்டு பொண்ணோட பொழுது போக்கே. நீ தேவையில்லாம ஏமா பேசிட்டு இருக்க சார். என்ன விஷயமா வந்தீங்க? சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. நான் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப என் வீட்டுல சொன்னாங்க சார், நீங்க அங்க போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு. ஆனா அதே மீறி நான் பத்திரிக்கை கொடுக்க வந்ததுக்கு ஒரே காரணம், நாதன் என் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அவரை நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கதான் மரியாதை எனக்கு தோணுச்சு, அதனால தான் இங்க வந்தேன். ஆனா வீடு தேடி வந்த எனக்கு ரொம்ப அழகாவே மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. என் மூத்த பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வர்றதும் வர்றதும் உங்களோட விருப்பம். நான் வரேன் சார், வரங்க. நில்லுங்க, இப்ப நேரடியாவே சொல்றேன், உங்க வீட்டு பொண்ணுக்கும் எங்க வீட்டு பையனுக்கும் கல்யாணம் பேசணும். அது நின்னு போய் நமக்குள்ள இருந்த உறவை அறந்து போச்சுல, அப்புறம் ஏங்க மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பாருங்க, மரியாதைக்காக பத்திரிக்கை வச்சீங்க, ரொம்ப நல்லது. உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியாவே நடக்கட்டும். ஆனா நாங்க வரல, எங்க பையனையும் கூப்பிடாதீங்க. அதையே மீறி எங்க பையன் உங்க வீட்டு பக்கம் வந்தானா அவனை அடிச்சு விரட்டுங்க. இப்ப எங்க பையனை கல்யாணம் பண்றதா எங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு போயிட்டு வாங்க.
நிப்பட்டுங்க. அப்பா, 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 அப்பா. கல்பனா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சும்மா, ஏன் அழுவுற? என்ன? என்ன நடந்துச்சு? ஏம்மா அழுவுற? அப்பா, அப்பாதான்மா. என்னாச்சுன்னு சொன்னதான அப்பாவுக்கு தெரியும். இத்தனை நாள் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருந்துட்டீங்களே. எதை சொல்லாம இருந்துட்டேன்மா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவும் புரியல. கல்பனா சொல்லு. இத்தனை வருஷமா எங்களுக்கு எந்த சந்தேகமும் வராம உங்களால எப்படிப்பா நடந்துக்க முடிஞ்சது? நீ நீ எதை பத்தி பேசுறானே எனக்கு சத்தியமா புரியலம்மா. என்ன விஷயம்? எதுக்கா அப்படி அழுகுற? அப்பா, உங்க பேரு சுந்தரம் அப்பா. நீங்க அருணாச்சலம் இல்லையா அப்பா? நீங்க எங்களை வளர்த்த அப்பாவாப்பா? பெத்த அப்பா இல்லையா அப்பா? கல்பனா, என்னம்மா நீ என்ன சொல்ற? யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது? பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க நான் பெத்த பிள்ளைங்க தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இல்லப்பா, எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா, எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா. மா, என்னம்மா அது? அப்பா, எங்க அப்பா, எங்களை பெத்த அப்பா. மா, கல்பனா எந்திரி. அப்பா தான்மா, அப்பா தான். ஆமா அப்பா, எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம பெத்த பிள்ளைங்களை விட பெருசா வளர்த்திருக்கீங்களேப்பா எங்களை. எப்படிப்பா? இல்லம்மா, உனக்கு உனக்கு யாரும் தப்பா சொல்றாங்க? இல்லப்பா, சரியா தான் சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தை எனக்கு சொன்னது துரை அண்ணன். துரை அண்ணனுக்கு சொன்னது தியாகு. உண்மையான அருணாச்சலத்தோட வாரிசுன்னு நினைச்சு துரை அண்ணனை தப்பா வெட்டிட்டு போனது தியாகு. தியாகு? தியாகு துரை கிட்ட எப்படி? தப்பான ஆளை வெட்டிட்டோமேன்னு மன்னிப்பு கேட்க வந்திருக்காருப்பா. வந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டாருப்பா. உண்மையான அருணாச்சலத்தோட வாரிசுங்கன்னு தியாகு கிட்ட துரை அண்ணனையும் மங்களாவையும் கை காட்டி விட்டது யார் தெரியுமாப்பா? கேசவ்பா. கேசவா? ஆமாம்பா, இது தெரிஞ்சதுனாலதான் தியாகு தன்னை வெட்டிட கூடாதேன்னு துரை அண்ணனையும் மங்களாவையும் கை காட்டி திசை மாத்தி விட்டுருக்காம்பா. கேசவ் இருக்க வேண்டிய இடத்துல துரை அண்ணன் இருக்காரு. இவ்ளோ விவரமும் தெரிஞ்சிருந்தோம் எப்படிப்பா உண்மையை சொல்லாம இருந்தீங்க? நாங்கதான் அருணாச்சலத்தோட உண்மையான வாரிசுங்கன்னு எங்களை கை காட்டியிருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருக்கமேப்பா. நான் எப்படிமா காட்டுவேன்? என் சிநேகிதன் அருணாச்சலத்தினுடைய வாரிசுங்க. நீங்க நீங்க நான் வளர்த்த பிள்ளைங்க இல்லையா? என் பிள்ளைமா நீங்க. உங்க அழிவுக்கு நான் காரணமா இருப்பேனா? எங்களை நீங்க இவ்வளவு தூரம் முக்கியமா நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லையப்பா. எந்த அப்பனும் பிள்ளைங்க கிட்ட தகுதி பார்க்க மாட்டான். பார்க்க வேண்டாம்ப்பா, தகுதி பார்க்க வேண்டாம். ஆனா அந்த பிள்ளைங்கள ஒண்ணு பச்சை துரோகம் பண்ணும்போது அந்த துரோகத்தையாவது பார்க்க வேண்டாமாப்பா. கேசவ் மாதிரி ஒரு ஈவு இருக்கும் இல்லாத அரக்கனை உங்களால எப்படிப்பா சகிச்சுக்க முடிஞ்சது? தன்னோட சுயநலத்துக்காக தான் மட்டும் வாழ்ந்த போதோன்ற நினைப்போட எந்த நன்றி விசுவாசமும் இல்லாம நீங்க பெத்த பிள்ளைகளை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறானேப்பா. அதை எப்படிப்பா நீங்க பொறுத்துக்கிட்டீங்க? அப்பா, நீங்க தெய்வம்ப்பா. யாரோ ஒருத்தருக்கு எப்பவோ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக உங்க சொந்த குடும்பத்தையே பணயமா வச்சு எங்களை வளர்த்திருக்கீங்களேப்பா. நீங்க தெய்வம்ப்பா.
மகளா வாழறது மட்டும்தான்ப்பா எனக்கு பெருமை. அந்த பெருமை மட்டும் எனக்கு போதும்ப்பா, வேற எதுவுமே வேண்டாம்ப்பா. அப்பா, எங்க கிட்ட இருந்து எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா உங்களுக்கு மகளா இருக்கிற பெருமையை மட்டும் எடுத்துடாதீங்கப்பா. என்ன எக்காரணத்தை கொண்டும் என்னைக்குமே நான் அப்பா தான். சரிப்பா சரிப்பா, புரியுதுப்பா. வரேன் வரேன். ஆ, வச்சிடறேன். என்னப்பா டல் ஆயிட்டீங்க? ஃபோன்ல யார் அண்ணனா? சில நேரங்களில் ஆச்சரியமா இருக்கும். என் முகத்தை வச்சு ஃபோன்ல அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு தெளிவா சொல்ற பத்தியா? என் பசங்க எல்லாருமே ரொம்ப அறிவானவங்க தான். ஒவ்வொன்றையும் தெளிவா யோசிச்சுதான் சொல்றாங்க. ஆனா என்ன, கோவம்னாலும் பாசம்னாலும் கொஞ்சம் அதிகமாவே வெளிப்படுத்துறாங்க. அது ஒண்ணுதான்ப்பா. என்னாச்சுப்பா, அண்ணன் ஏதாவது சொல்லிச்சா? சொன்னான், எங்கிட்ட பேசணும்னு சொன்னான். அதுவும் தனியா எங்கிட்ட மட்டும் பேசணும்னு சொன்னான். துரைங்க கூப்பிட்டா சாதாரண ஆட்கள் போய் தானே ஆகணும். என்ன விஷயமா கூப்பிடுறாங்கம்மா? துரை என்ன விஷயத்துக்காக கூப்பிடுறானுங்கிறதே எனக்கு தெரியும். அவர் என்ன பேச போறாரு, அதுவும் எப்படி பேச போறாருங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன, பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கும்போதுதான் சொன்ன பதிலையே திரும்ப சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில் பல பேர் கேள்வி கேட்கறது உண்மையான பதிலை எதிர்பார்த்து இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச பதிலை எதிர்பார்த்து. ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டே பரீட்சை எழுத போற மாதிரி தான் போறேன். பார்க்கலாம். மங்களா, இது கொஞ்சம் உள்ளவை. ம், சரிங்க. நான் இப்போ நாதர் வீட்டுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு வரேன். ம், தெரியும் மாமா, போம்ப சொல்லிட்டு தானே போனீங்க. நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் ஓப்பனா பேசலாமா? ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் உன்னை மச்சனியா பார்க்கலாமோ? என்னோட மூத்த பொண்ணா தான் பாக்குறேன். நான் உன்னை என்னோட மூத்த பொண்ணா பாக்குறது உண்மைன்னா, இப்ப கல்யாணம் போற கையில் என்னோட ரெண்டாவது பொண்ணு. மூத்த பொண்ண நான் உன்னோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்காம, உன்னோட கல்யாணத்தை பத்தி நான் சிந்திக்காம அவளுக்கு கல்யாணம் பண்றோம்னு எனக்கு உறுத்தலா இருக்கு. தயவு செஞ்சு நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன தேவைன்னு என்கிட்டயாவது ஒளி மறை இல்லாம சொல்லு. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மாமா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. எனக்கு கல்யாணம்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் திரும்ப திரும்ப இதே வட்டத்துக்குள்ள. மாமா, ஐ நீட் சம் பிரேக். நாதன் நல்லவர் தான், அதை நான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாதனுக்கும் எனக்கும் மேரேஜ் இல்லை. வீட்டுல நாதனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பண்ணிக்கிட்டோம் மாமா. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்ற போது நாதன் பிரம்மச்சாரியாவே வா இருக்க முடியும். ப்ளீஸ் மாமா, இந்த டாபிக்கை விட்டுட்டு கையலோட கல்யாண வேலையை பாருங்க. தாத்தா, வாங்க தாத்தா. என்ன துரை, ஏதோ பேசணும்னு வர சொன்னியா?
வெற்றி, நானும் தாத்தாவும் தனியா பேசணும். நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு. சரிப்பா. அவன் எதுக்கு போக சொல்ற? அதான் ஊர் அஞ்சிய ரகசியம் ஆயிடுச்சு. இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம கட்டி காப்பாத்திட்டு வந்த ரகசியம் இப்ப அம்பலம் ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சரி, சொன்னாலும் உனக்கு அது புரியாது. ஆமாமா, நான் முட்டா பைய தானே. நான் யாரு? என்னோட உரிமை என்னன்னு கூட தெரியாம கண்ணை மூடிட்டு கிடந்தவன் தானே? எனக்கு அப்படி புரியும். தோர, நீ ஏன் உன்னை தாழ்த்திக்கிற? உனக்கு ஆத்திரம் கண்ணை மறிக்குது, அதனால்தான் உனக்கு புரியாதுன்னு சொன்ன. சரி, அதை விடு. இப்ப என்ன விஷயம் பேசுறதுக்கா என்ன வர சொன்ன? அந்த விஷயம் பேசு. ஏன்பா, ஏன்பா உண்மையை சொல்லாம எங்களை ஏமாத்துனீங்க? அப்பா அப்பான்னு உங்களை கொண்டாடணுமே. எங்க அப்பா போல உண்மையான ஆளு, சத்திய சாந்த, இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு பூரிச்சு போயிருந்தமே, ஏன்பா உண்மையை மறைச்சிங்க? யாரோ ரெண்டு அனாத பிள்ளைங்களை எடுத்து வளர்க்கறதுக்காக பெத்த பிள்ளைங்களை அனாதை ஆக்கிட்டீங்களப்பா. ஏன்பா அப்படி? என்னப்பா எங்களை விட அவங்க வசத்தி? அவங்கள விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்க எந்த வகையிலப்பா மட்டமா போயிட்டோம்? அப்பா, நீங்க வளர்த்த கேசவ மாதிரி உங்களை ஆளு வச்சு கடத்தணுமா? பணம் கேட்டு மிரட்டணுமா? கொலகார பசங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு கொலை பண்ண தூண்டமா? இல்லையப்பா, அப்பனுக்கு பிள்ளைங்கள பற்றோடையும் பாசத்தோடையும் தானே இருந்தோம். அப்புறம் ஏன்பா எங்கள்கிட்ட உண்மையை சொல்லல? சில சூழ்நிலைகள் சொன்னா உனக்கு புரியாது. அந்த கேடுகட்ட அனாத பிள்ளைங்களுக்காக சொந்த பிள்ளைங்களை விட்டு கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னப்பா சூழ்நிலை உங்களுக்கு? எங்க அம்மா இருக்கும்போது நீங்க யாருக்கும் தெரியாம வேற ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொரு குடும்பம் நடத்துறீங்கன்னு நாங்கெல்லாம் கோவப்பட்டோம். சரி, எதா இருந்தாலும் நம்ம அப்பா தானே, போனா போகுதுன்னு சமாதானம். அந்த பிள்ளைங்களையும் எங்க அண்ணன் தங்கச்சியா நினைச்சு பேசாம இருந்தோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு குடும்பமே இல்ல, நாங்க மட்டும் தான் உங்க குடும்பம்ன்ற விஷயம் இப்ப தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே. ஒரு பொய்ய உண்மையா காட்டி எங்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்கன்ற ஆத்திரம் தான் வருது. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த எங்கள்ட்ட மறைச்சீங்க? மறைக்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னப்பா தகுதி? உங்க ரெண்டு பேரையும் பொத்தி பொத்தி வளர்த்தீங்களே, உங்க மேல அவங்களுக்கு ஏதாவது அக்கறை இருந்துச்சா? நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு நீங்க எங்களை தேடி வந்தப்ப அவங்களாம் எப்படி பொங்குனாங்கன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு தனியா ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே சொத்தை பிரிக்கிறத பத்தி தானே பேசினாங்க, பாத்தீங்கல்ல? அப்பவாச்சும் சொல்லிருக்கலாம் அப்பா, சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு அவங்க கேட்ட அந்த நிமிஷத்துல ஏச்சும். ஏய், நீங்களா என் பிள்ளைங்களே இல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிருக்கலாம் அப்பா. ஏப்பா சொல்லல, உங்களை கேவலப்படுத்துறாங்க, உங்க மேல கேஸ் போட்டாங்க, அப்ப கூட உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? அப்படி என்னப்பா அவங்க பெரிய ஓவியம்? அந்த கேசவ எவ்வளவு மோசமான ஆளுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சொந்த மருமவள ஆளு வச்சு கொன்னவன், காசுக்காக உங்களே கடத்தினவன், கூட பொறுத்த தங்கச்சி பொண்ணை கடத்தினவன், கேடுகட்ட ராஸ்கல். அவனை நீ என் புள்ள இல்லைன்னு கைகள் இருக்கலாமப்பா? பாம்புட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்பா அவனை கழுத்துல சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்க? நீங்க பெரிய பரமசிவன் நினைப்பா உங்களுக்கு? நீங்க சொல்ற ஒத்த வார்த்தைக்காக எல்லா தியாகத்தையும் பண்ண தயாரா இருக்கிற எங்களை புறக்கணிச்சுட்டு அவங்கள தூக்கி சுமந்திக்கலப்பா? ஏன்பா அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற உண்மையா ஏன்பா எங்கள்கிட்ட சொல்லல? பயம். உண்மையை சொன்னா அவங்களை கொன்னுடுவாங்களேங்கிற பயம். என் உயிர் சிநேகிதம் பசங்கப்பா அவங்க, அவங்க செத்துடுவாங்களேங்கிற பயம். அவங்க யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா தியாகம் அவங்களை கொன்னுடுவான். அதனால்தான் மறைச்சேன். எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அதோட விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க உண்மையை மறைச்சதோட விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உண்மையான அருணாச்சலத்தோட புள்ள நினைச்சு தியாகம் என்ன வெட்டுறான்? என் பிள்ளைய வெட்டாவதான் செத்து போயிருப்பா. நானும் என் பிள்ளைய செத்து போயிருப்போம். உங்க உயிர் சிநேகிதரோட பிள்ளைய காப்பாத்துறதுக்காக நீங்க சொன்ன ஒரு பொய்யினால நீங்க பெத்த புள்ள, நான் பெத்த புள்ள, ரெண்டு பேரும் செத்து போயிருப்போம். அது உங்களுக்கு பரவாயில்லையா? உங்களை உத்தமரா காட்டிக்கிறதுக்கு நானும் என் குடும்பமும் உயிர் தியாகம் பண்ணணுமாப்பா? நான் அப்படி நினைப்பேனா? நினைச்சீங்களோ இல்லையோ, அப்படிதானே நடந்திருக்கு. நீங்க அரும்பாடுபட்டு உங்க மார்பலையும் தோல்மலையும் போட்டு வளர்த்தீங்களே உங்க தெய்வ மகன் உத்தம புத்திர கேசவ், அந்த புறம்போக்கு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? துரையும் மங்களாவும் தான் அருணாச்சலத்தோட உண்மையான வாரிசு, அவங்கள போய் வெட்டுன்னு தியாகவ ஏவி விட்டுருக்கான். இது எப்படி நடந்துச்சு? உண்மையை நீங்க மறைச்சதுனால. நீங்க அதை மறைச்சிருக்கலனா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க. வந்திருக்காது, நிச்சயமா வந்திருக்காது. ஆனா கேசவ் செத்து போயிரு, பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு என் சிநேகிதன் அருணாச்சலத்துக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியம் செத்து போயிரு. ஓஹோ, அப்போ உங்களுக்கு எங்களை விட
உங்க சொந்த குடும்பத்தை விட உங்க சிநேகிதனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் முக்கியமா போச்சு இல்ல? இத்தனை நாளா நீங்க எங்களோட இல்ல, இப்பதான் எங்கள்கிட்ட திரும்பி வந்திருக்கீங்க. இனிமேலாச்சும் எங்களை கொண்டாடுவீங்க, எங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்பவும் எங்களை காவு கொடுத்து அவங்கள காப்பாத்துறதா முக்கியம் நினைக்கிறீங்கல்ல? எப்பா நான் தெரியாமதான் கேக்குறேன், கேசவ் கல்பனாவோட உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும், அப்படி வரும்போது கேசவ் கல்பனாவுக்கு பதிலா பழி கொடுக்கறதுக்கு ஆளு வேணுங்கிறதுக்காக தான் எங்களை தேடி வந்தீங்களாப்பா?